வந்தோம். எட்டு மறுவினிலான பிள்ளை காணஞ்சு கும்மியடி என்று அன்றே சொன்ன முண்டாசுக்கம் நேர் பாரதியின் வாக்கின்படி ஆணுக்கு இங்கே பெண் நிலைப்பிள்ளை என்று இன்றைக்கு பெண்கள் அனைத்து துறைகளிலும் தங்கள் கால் தடத்தை பதித்துள்ளனர். இறைப்பணி முதல் இந்திய ஆட்சி பணி வரை, விளையாட்டு முதல் விஞ்ஞானம் வரை, முன்கள பணி முதல் முதல் குடிமகன் வரை, பேருந்து முதல் போர் விமானம் வரை பெண்கள் பல சாதனைகளை பதிவு செய்துள்ளனர். இந்த வகையில் 3000 ஆண்டுகள் பழமையான நமது போர்க்கலையாம் சிலம்பக் கலை. இதில் ஆண்கள் மட்டுமே பயிற்சி செய்ய வேண்டும் என்ற நிலை மாறி தற்போது நமது பாரம்பரிய கலையை மீட்டெடுக்கும் முயற்சியில் தங்கள் முன்னாடிகளை வைத்த சாதனை பெண்களில் ஒருவரும் சிலம்பத்திற்கு பாலில பேதமில்லை என்ற முழக்கத்தோடு களமிறங்கி இருக்கும் சிங்கப்பெண் ஐஸ்வர்யா அவர்களின் அனுபவத்தையும் 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நமது சிலம்பத்தின் சிறப்பை குறித்தும் நாம் இந்த வீடியோல பார்க்கலாம். இறைப்பணியில் பெண்களின் ஈடுபாடு அதிகம் உள்ளது. அதுபோல இந்திய ஆட்சி பணியிலும் பெண்கள் சாதித்துள்ளனர். இப்படி விளையாட்டு, விஞ்ஞானம், அரசியல் போன்ற அனைத்து துறைகளிலும் தற்போது பெண்கள் கால் பதிக்க தொடங்கிவிட்டனர். பேருந்து ஓட்டுநர், ரயில் ஓட்டுநர் மற்றும் போர் விமானம் ஓட்டும் விமானியாக இன்று பெண்கள் சாதித்து வருகின்றனர். இந்த வகையில் பரதம் கற்க சென்று சிலம்பத்தில் சாம்பியனாக உயர்ந்தவர் ஐஸ்வர்யா மணிவண்ணன் அவர்கள். டிசைனிங் துறையில் தனது பணியை பார்த்து கொண்டே சிலம்பம் மீது தனது ஈடுபாட்டை தொடரும் இவர் 3000 ஆண்டு பழமையான இந்த போர்க்கலை வடிவம் புத்துயிர் பெறுவதையும் பெண்கள் அதில் முக்கிய இடம் பெறுவதையும் விரும்புகிறார். பரதம் மற்றும் சிலம்பம் இரண்டும் இரு துருவம் என்றுதான் நாம் நினைக்கின்றோம். ஆனால் இரண்டும் ஒன்று என்று ஐஸ்வர்யா மணிவண்ணன் அவர்கள் உணர்ந்த நாள் அவரது வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக இன்டீரியர் டிசைன் மாணவியாக பரதநாட்டிய தாரகையாக இருந்திருக்க வேண்டிய அவரின் வாழ்க்கையை வேறு பாதையில் திருப்பினார் அவரின் பரதநாட்டிய குருவும் ஐஏஎஸ் அதிகாரியுமாகிய கவிதா ராமு அவர்கள். பரதம் கற்பதற்கு பாரம்பரிய தற்காப்பு கலையான சிலம்பம் பெரிதும் உதவும் என்று வழிகாட்டினார் அவரது குரு. சரி, பரதத்தின் அடவுகளுக்கு உதவுமே என்று சிலம்பம் கற்க போனவர் தான் இன்று சிலம்ப சாம்பியனாக இருக்கிறார். வடிவமைப்பு துறையிலும் விரிவுரையாளராகவும் அவருக்கு வேறு பணிகள் இருந்தாலும் சிலம்பம் என் வாழ்க்கையில் நீக்க முடியாத அங்கமாக மாறியிருக்கிறது என்கிறார் ஐஸ்வர்யா அவர்கள். மேலும் அவர் கூறும்போது, கண்களை மூடிக்கொள்ளுங்கள், சிலம்பத்தில் கம்பு சுத்துவதையும் பரதநாட்டியத்தின் அடவுகளில் கை கால்கள் பேசுவதையும் மனதில் சித்தரித்து பாருங்கள். இரண்டிற்கும் உள்ள ஒற்றுமை உங்களுக்கே புரியும் என்று கூறும் ஐஸ்வர்யா அவர்கள் சிலம்பத்திற்காக தனது ஆரம்ப கால கனவு பரதத்தை ஏன் கைவிட வேண்டும் என்ற கேள்விக்கு அவர் பதில் கூறுகையில், பரதம் செய்வதற்கு ஏராளமானோர் உண்டு, ஆனால் சிலம்பம் ஒரு அழிந்து வரும் கலை. குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் அதிக பெண்கள் சிலம்பம் செய்வதில்லை என்று தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியவர் அதனாலேயே சிலம்பத்தை கையில் எடுத்ததாகவும் அவர் தன்னம்பிக்கையுடன் தெரிவிக்கிறார். ஐஸ்வர்யா வெறுமனே ஆர்வத்திற்காக கம்பு சுழற்றும் நபர் அல்ல, தேசத்திற்கே பெருமை சேர்க்கும் சாம்பியன். 2015 மலேசியாவில் நடந்த உலக சிலம்பம் சாம்பியன்ஷிப்பில் 3 வெள்ளி 4 வெண்கலம், 2016 ஆசிய சாம்பியன்ஷிப்பில் 4 தங்கம் 1 வெள்ளி என பல பரிசுகளை வென்று நம் பாரத நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார். எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, நம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு என்ற பைந்தமிழ் பாரதியின் கூற்றுபடி இன்று ஆணும் பெண்ணும் சமம் என்ற பேச்சுகள் ஒலிக்கின்ற போதும் பெண்கள் விஷயத்தில் பரதநாட்டியம் என்பது ஏற்கப்பட்ட கலை வடிவம். ஆனால் சிலம்பம் அப்படி அல்ல. எத்தனைய எதிர்மறை கருத்துக்களை நீங்கள் கேட்க நேரிட்டிருக்கலாம். இவை அனைத்தையும் தாண்டி நீங்கள் ஜெயித்திருக்க காரணம் என்ன என்ற கேள்விக்கு அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அத்தனை எதிர்மறை கருத்துக்களையும் தாண்டி நான் ஜெயித்திருக்க என் குடும்பத்தின் ஆதரவும் எனது ஆசான் கொடுத்த பயிற்சியும் தான் காரணம் என்கிறார். தேடி சோர்ந்து சென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உண்டு. பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கோடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றில் கிரையன பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று வீர முழக்கமிட்டைய முண்டாசு கவிஞர் பாரதி பாடல் வரிகளோடு 3000 ஆண்டுகள் பழமையான சிலம்பக்கலை காப்பாற்றப்பட வேண்டும் என்பது ஐஸ்வர்யா அவர்களின் முயற்சி. இதில் பெண்களுக்கு முக்கிய பங்கு இருக்க வேண்டும் என்பதற்கு அவரே சாட்சி என கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. பை.